Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam. Mahmuduhu wa nusalli ala rasulihil kareem. Alavacharulalan, Niharachanbalan, Allahuvin thirupeyar kondu aarambam seigiren. Salavatum, salamum, satya thirutoodar sallallahu alaihi wasallam avargal meedum. அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய ஹஜரத்தவர்களே, மாணவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் பேரருள் என்றும் நின்று நிலைக்கட்டும் என்று துஆ செய்து, அன்புமிக்கவர்களே, நம்ம ஒரு மாணவர் மன்றத்தினுடைய தொடக்க கூட்டத்தில் இருக்கிறோம். இது நீங்கள் என்றைக்கும் இந்த சமுதாயத்தில் நின்று நிலைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். முதல்ல இந்த மன்றத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதான் நான் சொல்லக்கூடிய ஒரே வழி. இதை பயன்படுத்தலைன்னு சொன்னால் சமுதாயத்தில் நின்று உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு அதையெல்லாம் நின்று பயன்படுத்தியதால் தான் எதிர்த்தவர்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஷாலுமீத சத்தாக இருந்தாலும் சரி, வேடிக்கையாக சொல்லப்போனால் யாராவது பேச மாட்டேன்னு சொன்னான்னா அவன் வாய்ப்பை வாங்கி நாங்கள் பேசுவோம். மன்றத்தில் ஒவ்வொரு வாரமும் செயலாளர் சொல்வார், இந்த வாரம் யாரெல்லாம் போய் பேசணும், நாலு பேர் பேச்சாளர், ஒருத்தர் பாட்டு, ஒருத்தர் கிராத்து, இது வழக்கமாக நடக்கிறது. இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஜகா வாங்கிடுவான், எனக்குலாம் முடியாதையே பேச தெரியாது அப்படின்னு. பேசலைன்னு சொன்னால் காலையில் நாஸ்டா 1.5 ரூபா கட்டு. எங்கள் மதரசால கலையில் நாஸ்டா கிடையாது. நாங்கள் என்ன செய்வோம்னா, மாப்பிள்ள உனக்கு பதிலாக நான் பேசட்டா, சரி பேசுன்றோம். என் பேரை போட்டுட்டு அவனுக்கு 1.5 ரூபா நான் கொடுப்பேன். மதரசாவிலேருந்து அவனுக்கு 1.5 ரூபா கிடைக்காது, அந்த காசை நான் கொடுப்பேன் அல்லது ஷாவில் மீது கொடுப்பார். அது மாதிரி வளர்ந்தவர்கள் நாங்கள். இந்த ரௌதத்துல் மர்கஸுல் பயான் இருக்கு இல்லையா, இதனுடைய ஆரம்ப காலம்னு என்னுடைய சின்ன பிள்ளை வயசு. 1வது ஜும்ரா ஓதும்போது, 2வது ஜும்ரா ஓதும்போது அல்லது ஹிப்ஸு ஓதும்போது இங்கே வந்து நான் கலந்துக்குவேன். கூட்டை பெரும்பாலும் அங்கே நடக்கும், அந்தந்த தாழ்வாரத்தில் நடக்கும். அப்போ டிஜேஎம்எஸ் எடுத்து பெரும்பாலும் மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுவாங்க. வந்துட்டால் நாங்களும் சேர்ந்து வந்து உட்காந்துருவோம். உள்ளூர் பிள்ளைங்க உட்காந்தாச்சுன்னா அசத்து ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்போ மதரசா வாடையே இல்லாமல் இருந்தவண்ணா, எதுக்கு சொல்கிறேன்னா, காதில் விழுகிற எல்லாவற்றையும் கேட்டு அதை ஒருங்குபடுத்தி புரியக்கூடிய மனப்பான்மை முதல்ல நம்மளுக்கு வேணும். அது ஓரளவுக்கு நமக்கு இருந்ததுனால அசத்து பேசும்போது சொன்னாங்க, நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அதை யார் மாடிஃபை பண்ணி சொல்கிறாங்களோ, புதிய விதத்தில் சொல்கிறாங்களோ, அவங்களாம் நான் பாராட்டுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரே கதை அல்லது ஒரே சம்பவம் ஒரு கூட்டத்தில் பேசுவோம். பேசும்போது எல்லாரும் கவனமாக கேட்பாங்க. அதே சம்பவத்தை இன்னொரு கூட்டத்தில் பேசுவோம், சாம உட்காந்துருப்பாங்க. இந்த ரெண்டு வரி தான் அசத் சொன்னது. இதை ஏதாவது ஒரு வரியை மாற்றி சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் கையை தூக்கிட்டேன், என்னை கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க. இப்போ நான் அந்த நேரத்திலேயே சொன்னேன், பெருமைக்கு சொல்லலாமா, அந்த நேரத்திலேயே சொன்னேன், ஒரு இடத்துல பயன் பண்ணும்போது எல்லோரும் நம்மளையே கவனிப்பாங்க, அடுத்த இடத்துல அதே பயானை பண்ணும்போது சொரணையே இல்லாமல் உட்காந்துருப்பாங்கன்னா அசல் சிரிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான், வார்த்தைகள் வேறு வேறு. நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய மேடைகள் இருக்குது, ஆனால் குரான் ஒன்று தான், ஹதீஸ் ஒன்று தான், சம்பவம் ஒன்று தான், சஹாபாக்கள் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் அவர் நல்லா பேசுவார், இவர் அப்படி பேசுவார், இவர் இப்படி பேசுவார்னு ஏன் சொல்கிறாங்க? அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களோடு சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறவங்க சில பேர், நீங்கள் கவனித்தாலும் கவனிக்காட்டாலும் எனக்கு 1.5 மணி நேரம் பேச கொடுத்துருக்காங்க, 1.5 மணி நேரம் கழியிற வரைக்கும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தத்துவமாக அடிச்சுட்டு போகிற ஆள் இருக்கு. அதே மாதிரி எதை எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். நம்ம ஹசரத் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் மதீனான்னு பேர், அசத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சேலத்துக்காரர்.
இன்னும் அவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நகைச்சுவையை எப்படி சொல்லணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா ஹசரத்து நானும் முதல் வருஷம் தராவீக்கு தொலை வைக்கிறோம், நான் பத்து சலாம் அவர் பத்து சலாம் இல்லையா, நான் அஞ்சு சலாம் அவர் அஞ்சு சலாம், நான் ஓதும்போது அவர் குரான் பார்ப்பார், அவர் ஓதும்போது நான் குரானை பார்ப்பேன். நாங்கள் ரெண்டு பேரும் திசை வழியில் ரெண்டு வருஷம் தொழு வச்சோம். அப்போ அவங்க தகப்பனார் முகமது யூசுப் சாஹிப் அவர் அல்லாஹும் கதவு, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பக்கீர் பயன் பண்ணுமா அப்படின்றவாங்க. அவங்களுக்கு நான் பயன் பண்ணுவேனான்னே தெரியாது. ஆனால் சொன்னாங்க, மந்திரம் போட்ட மாதிரி சொன்னாங்க, தொழுது முடித்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பயன் பண்ணுப்பா அப்படின்னாங்க. அங்கே பயன் பண்ண ஆரம்பித்தவன் தான் இங்கே உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க பெரியவங்க பயன் பண்ண சொன்னோடனே நான் பயன் பண்ணுவேன். பெரும்பாலும் முல்லா நசுருத்தீன் கதையை சொல்லும், முல்லா நசுருத்தீன் கதையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன், அல்லது முடிக்கும்போது முல்லா நசுருத்தீன் கதையை வச்சு முடிப்பேன். ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு பள்ளையாசை உள்ள சைட்டில் ஒரு இடம் இருக்குது, அதில் படுத்து கிடக்கிறான். மதீனா என் பக்கத்தில் படுத்து கிடக்காரு. நான் சொன்னேன், அண்ணன் நான் ஒரு முல்லா நசுருத்தீன் கதையை சொல்கிறேன், அறுத்து தொலையாதீங்க படுங்கங்க அப்படின்ட்டார். இப்படிதான் சொன்னார், அறுத்து தொலையாதீங்க படுங்க. என்னங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? இப்போ அவர் சொன்னார், நீங்கள் நகைச்சுவைன்னு நினச்சிக்கிட்டு தத்துவமாக பேசி தொலைகிறிய. முல்லா என்று ஒருவர் இருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்ங்கிறீங்க, நகைச்சுவையை சொல்கிறதுக்கு எதுக்கு தத்துவம் பேசுறீங்க? முல்லா நசுருதி ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருந்தாரா, மழை பெஞ்சிச்சா, மழை பெஞ்ச உடனே மழைக்கு பெய்ஞ்சு ஓடினார். ஓடினவுடனே ஒரு வீட்டில் திண்ணையில் உட்காந்துருந்த ஆள் சொன்னார், ஏங்க அறிவு இருக்கா மலையை பார்த்து ஓடுறிய? இல்லைங்க, அது வந்துங்க மலை ரஹ்மத்துங்க, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய ரஹ்மத்து, அந்த ரஹ்மத்துக்கு பயந்து ஓடுறிய என்று சொன்னார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்காரு, இது மதீனா சொன்னது, நானாக இருந்திருந்தால் தத்துவமாக பேசியிருப்பேன். சொன்னோன்னே மதீனா அவர் முல்லா நடந்துக்கிட்டே போனார், காய்ச்சல் வந்துருச்சு, வீட்டில் படுத்துட்டார். அப்போல்லாம் திண்ணையில் தானே படுக்கிறது, மழை பெய்யுது மறுபடி பெஞ்சா எவன் புத்தி சொன்னானா அவன் ஓடுறான் ரோட்டில், இவருக்கு புத்தி சொன்னான்ல அவன் ஓடுறான். முல்லா சொன்னார், இல்லையா ஏண்டா என்னை படுக்க வச்சுட்டு நீ மட்டும் ஓடுற, நான் உங்களை மாதிரி விவரம் இல்லாதவன் இல்லை, அல்லாவுடைய ரஹ்மத்தை என் காலால் மிதிக்கக்கூடாதுன்னு ஓடுறேன். இப்படி சொல்லணுங்க நகைச்சுவையாக இருந்தா. உண்மையிலேயே எனக்கு இந்த பேச்சில் குருமார்கள்ங்கிறது இவங்க தான் அவங்க தான்ட்டு இல்லை, எக்கச்சக்கமான பேர் எல்லார்கிட்டையும் கேதர் பண்ணி பேசுவேன். உதாரணத்துக்கு நீங்கள்லாம் இமாமாகவோ முதர்ரிஸாகவோ போயிட்டீங்கன்னா 5 நிமிஷம்தான் உங்களுக்கு பேச்சு கிடைக்கும், உங்கள் சொந்த இடமா இருந்தால். வெளியே போனீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய சிறப்பு பேச்சாளர் ஆயிடலாம். உங்கள் மதரசாவில் உங்கள் பள்ளிவாசலில் 5 நிமிஷம்தான் கிடைக்கும், அதையும் வெற்றிகரமாக செய்யணும். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி அவ்வலம் முதபாலியன் கமாமர் மனஷது அல்லா இல்லாஹ இல்லைதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயே 25 நிமிஷம் போயிடும். அங்கே போனால் அஹமதுகு ஒன்று சொல்லி அல்லா ரசூலுகள் கறி, அவ்வளோதான். எந்த இடத்துக்கு இதை 1.5 மணி நேரம் பேசுகிறதா இருந்தால் அந்த ஹம்து செலவாத்த 5 நிமிஷம் பேசலைன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும் கிடைக்காமல் போயிடும். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டோம், இனிமேல் என்ன பேசுகிறது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு முடிச்சிருவீங்க. ஆனால் 5 நிமிஷத்தில் அதுக்குள்ளே ஹம்து செலவாத்து வரணும், நடுவில் சாப்டர் வரணும், கடைசியில் முடிவு வரணும், ஒரு செய்தி இருக்கணும், ஒரு நகைச்சுவை இருக்கணும், எல்லாத்தையும் சேர்ந்து அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்யணும் கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு, அதாவது இது இருக்கு இல்லையா தீம், அந்த தீமை மனசில் வச்சுக்கணும். 5 நிமிஷம் பேசுகிறது எப்படி, 1.5 மணி நேரம் பேசுகிறது எப்படி, சிறப்புரை பேசுகிறது எப்படி, எல்லாத்தையுமே சிறப்பாக பேசுவது எப்படி, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நேரு பிரதமர் ஆயிட்டார், இதை நான் ஏற்கனவே நம்ம பள்ளிவாசலில் சொல்லியிருக்கிறேன். நேரு பிரதமர் ஆயிட்டார், முத கூட்டம், அப்போ வெள்ளக்காரங்களும் விருந்தினராக இருப்பாங்க, முத விருந்து இல்லையா, அந்த விருந்தில் பாடல் இருக்கும், நாட்டியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவங்க அந்த வட்ட வட்ட சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க.
இந்த ரஃபி இருக்கார் இல்லையா, முகமது ரஃபி, இந்தி பாடகர். அவர் எப்போவோ போயிட்டார், ஆனால் அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. சுருக்கமாக சொன்னால், சினிமா பார்க்காத சினிமா பாடகர் அவர். அவர் பாடின பாட்டை திரையில் பார்த்ததில்லை, காதால் கேட்டது தான். அந்த முகமது ரஃபியை கூப்பிடுறாங்க அரசாங்க அதிகாரிகள், உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, நேரு பிரதமர் அவருடைய அந்த பதவியேற்பு விழாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, விருந்தில் பாடுறீங்க, 3 நிமிஷம் டைம்னாங்க. இவர் மைக்கை பிடிச்சார், பாட்டை பாட ஆரம்பித்தார், 3 நிமிஷத்தில் கரெக்டாக டயத்தை பார்த்துக்கிட்டே படித்தார். நேரு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். ஒரு அதிகாரி வேகமாக வந்தார், நேரு இப்படி கையை வச்சு தடுத்துட்டார். அந்த அதிகாரி ஒரு அடி கூட முன்னேற முடியல. சரி, அடுத்த பாட்டை படிப்போம்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டை படிக்கிறார். அவருக்கு மனசில் என்னன்னா, அரசாங்க ஆர்டரு, அவங்க நிறுத்த சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாதுன்னு 2, 3, 4, 5, 6 பாட்டு வரைக்கும் வந்துட்டார். அரை மணி நேரம் ஆச்சு. அப்போ நேரு என்ன பண்ணார், கையை எப்படி வச்சுக்கிட்டார், தடுக்கலாம். 6 தடவை தடுத்துருக்கார் அதிகாரியை. அரை மணி நேரம் கழிஞ்ச பிறகு அவர் பாட்டை நிறுத்திட்டார். நிறுத்தினோடனே நேரு எந்திரிச்சு போய் கைத்தட்டி அவருக்கு பொன்னாடை அணிவிச்சு சொன்னாரா, நாளைக்கு என் வீட்டில் உங்களுக்கு விருந்துன்னு சொன்னார். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வழங்குது சொல்லுங்கள், உங்களுக்கு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ பேச கொடுத்தாங்கன்னா, பேச கொடுத்தவங்க மறந்துடுற அளவுக்கு நீங்கள் பேசணும். உங்களை நிறுத்தினா நமக்கு சங்கடமாயிருமே, நல்ல செய்தி கிடைக்காமல் போயிருமே என்று நினைக்கக்கூடிய மக்களை நீங்கள் உருவாக்கணும். எனவே தான் நல்லா சொன்னால், தீனு அன் நசீஹா, மொத்த மார்க்கமே எதில் இருக்குது, நசீகத்தில் தான் இருக்குது. தாய் தகப்பனார் சொல்கிறது, உலமாக்கள் சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது, இந்த சொல்கிறது சொல்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை பண்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல குடும்பஸ்தானாக இருக்கிறது ஒருத்தருடைய பேச்சை கேட்டு தான், நல்ல இபாதத்தாலியாக இருக்கிறது ஒருத்தர் பேச்சை கேட்டு தான், நல்ல மாணவனாக இருப்பது ஒருத்தர் பேச்சை கேட்டு தான். எனவே பேச்சை உருவாக்குவோம், பேச்சாளனாக உருவாவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.